ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாவு பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மீலி பக்னு சொல்லுவாங்க. இந்த மாவு பூச்சி வீட்டு தோட்டமாக இருக்கட்டும், மாடி தோட்டமாக இருக்கட்டும், நம்ம நிலத்தில் கூட பயிர் செஞ்சுருக்கலாம், அது எல்லாத்துலேயுமே அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு பூச்சினே சொல்லுவோம். இது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, மேலே வெள்ளை கலர் கோட்டிங் இருக்கும், மாவு மறைய இருக்கும். இந்த பூச்சியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் செடிக்கு வந்த உடனே. அதை எப்படி கட்டுப்படுத்துறது, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியாக கட்டுப்படுத்தலாம், அதுவும் இயற்கை முறையில், எந்த ஒரு கெமிக்கலும் வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வர தேவையில்லை. அந்த ஒரு வீடியோ பதிவை தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் சொல்கிறது தான், நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஆனால் என்ன காரணம்னு மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி கத்திரிக்காய் செடி நம்ம வீட்டில் இருக்கிறது. இதில் மாவு பூச்சி தாக்கிடுச்சு. தாக்குனதுக்கப்புறம் செடிகளில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பூச்சி பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் தான் அது எப்படி கட்டுப்படுத்துதுன்னு பேசலாம். நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வளவலன்னு பெருசாக போனாலும் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். தயவு செஞ்சு எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறதுனால உங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூச்சியை ஈஸியாக கட்டுப்படுத்திட முடியும். சரி, வாங்க சொல்கிறேன் என்னென்னட்டு. இப்போ இந்த மாவு பூச்சி வந்த உடனே கண்டிப்பாக இன்னொரு நண்பனும் வருவாங்க. என்ன அந்த நண்பன் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, எறும்புகள் தொல்லை கண்டிப்பாக இருக்கும். எங்கே மாவு பூச்சி இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எறும்புகள் இருக்கும். எதுக்காக இந்த எறும்புகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது. மாவு பூச்சி இந்த செடிக்கு வந்த உடனே அது சாப்பிட்டுட்டு ஒரு கழிவுப் பொருளை வெளியேற்றும். அந்த கழிவுப் பொருளில் அதிகமான தேன் போன்ற திரவங்கள் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தேன் போன்ற திரவங்கள் இருக்கிறதுனால அந்த எறும்புகள் அதை சாப்பிட்றதுக்காக அங்கே வரும். இதனால தான் மாவு பூச்சியும் எறும்புகளும் எப்போவுமே ஒன்றா தாங்க இருக்கும். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை அப்படின்னு ஒரு கோஆர்டினேஷனே இதுக்கு இருக்கும். இப்போ எறும்பு இருக்கிறதுனால அந்த பூச்சிக்கு ஒரு பாதுகாப்பு வலையினே சொல்லலாங்க. எந்த வேறு மற்ற பூச்சியும் அந்த இடத்துல வராமல் மாவு பூச்சியை பாதுகாப்பாக இது பார்த்துக்குது. இது அதை பார்த்துக்கிறதுனால அதுக்கு தேவையான உணவை தேனை இது கொடுத்துட்ருக்கு. இதை நம்ம வீட்டில் இருக்கிற இயற்கை முறை மூலமாகவே கட்டுப்படுத்தலாம். என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாமான் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற விம் பார் தாங்க. விம் பாரை எடுத்துக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர். நிறைய சேனலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காதி சோப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு மொத்தம் ஒரு 3 டிப்ஸ் இல்லைனா 4 டிப்ஸ் கொடுக்குறேன். அந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் எடுத்துக்க போகிறது, நம்ம கோவிட்காக யூஸ் பண்ணுற சானிடைசர் எடுத்துக்கிறோம். இந்த சானிடைசரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எத்தனால் இருக்கும், ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது, இந்த மாதிரி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிறைய கெமிக்கல்ஸ் இதில் இருக்குது. இது கெமிக்கல்ஸ்னால் மருந்துலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க, கைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக அதில் எந்த ஒரு திங்கும் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு கொஞ்சம் ட்ராப்ஸ் மட்டும் அந்த சோப்பு கரைசலை கொஞ்சம் விட்டுக்குங்க. அடுத்து ஒரு 5 மில்லி இல்லைனா அதை விட கொஞ்சமாக சானிடைசரை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ சானிடைசர் அதிகமாக ஊற்றுறதுனால செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரே பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒரு 4 டிராப்ஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கங்க, ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு மட்டும். இந்த சுண்டக்காய் செடியில் பாருங்கள் எவ்வளோ மாவு பூச்சி முட்டை இட்டு அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு இலைக்கு பின்னாடியும் இருக்குது. இந்த பூச்சிகள்லாம் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, இலைகள் இருக்கிற அந்த சாறுகளை உறிஞ்சி சாப்பிடும். இந்த மாதிரி உறிஞ்சி சாப்பிட்றது மூலயமா செடிகள் என்ன நடக்கும், செடிகள் இந்த மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். நார்மலாக இருக்கிற இலைக்கும் இந்த மாதிரி சுருங்கி போயிடுற இலைக்கை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதில் ஃப்ளவரிங்கும் வராது, காய்களும் வைக்காது, டோட்டலாக நம்மளோட செடி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுங்க. இந்த ஒரு காரணம் மட்டும்தான் இதில் நடக்கும். இப்படி இருக்கிற செடிகளை நம்ம இப்போ கலந்து வச்சுருக்க அந்த கரைசல் மூலமாக ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். நம்மளோட தோட்டத்தில் ஏதாச்சும் ஒரு செடியில் இந்த பூச்சிகளின் தாக்குதல் வந்த உடனே அந்த செடியை ரிமூவ் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர்னே சொல்லலாம். அதுதான் ஒரு சிறந்த முறை. இப்போ நம்ம எடுத்துக்கிற கரைசலில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த நம்ம ஊற்றுன சானிடைசர் ஒர்க் ஆகாமல் போகும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கங்க. அடுத்தது லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த நுரை மாதிரி வரும். இதுக்கப்புறம் இந்த 1 லிட்டர் பாட்டில் அமேசானில் கிடைக்கும், ஹேண்ட் ஸ்ப்ரேயர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்படி வாங்கினதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா ப்ரெஷர் மூலயமா இந்த மாதிரி செடிகளுக்கு இலைக்கு பின்புறத்தில் அடிக்கணும். இந்த பூச்சிகள் பொதுவாகவே இலைக்கு பின்புறத்துலேயும் அந்த கிளைகளில் தான் அதிகமாக இருக்கும். ஒரே இடத்துல கூட்டமாக வாயக்கூடிய தன்மை கொண்டது இந்த பூச்சிகள்.
இங்கே பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்ட்டு. அடித்த கொஞ்ச நேரத்தில் அந்த மேலே இருக்கிற அந்த மாவு போன்ற அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறம் வெறும் அந்த பூச்சி மட்டும்தாங்க இருக்கும். ஸோ பூச்சி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். எப்படிங்க இந்த கொஞ்சமாக தண்ணி அடிக்கிறது மூலிமா செத்து போகுதா அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்மளுக்கு வேணால் அது கொஞ்சமான தண்ணியாக தெரியல, ஆனால் பூச்சிகளுக்கு அது அதிகமான தண்ணி தாங்க. நம்மளே கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணியில் இருந்தனா மூழ்கி செத்து போயிடுவோம். அந்த மாதிரி செடிகளும் கொஞ்சம் நேரம் செடிகள் இல்லை சாரி இந்த மாதிரி பூச்சிகள் அதிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக செத்து போயிடும். சானிடைசர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிகள் நகரதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் பாருங்கள் அந்த பூச்சிகள் எவ்வளோ வேகம் நகர்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்ட்டு. நம்ம நினச்சிட்ருக்கோம் மாவு பூச்சி ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம பார்க்காத போதும் அதுக்கு நம்மளுக்கு தெரியாத போதும் அது ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டையிட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளோட செடிகளை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். அந்த சானிடைசர் விட்ட உடனே அந்த பூச்சிகள் எந்த மாதிரி மாறுதுன்னு பாருங்கள். அப்படி லைட்டாக எல்லோ கலரில் மாறும். இது எல்லோ கலர் மாறலைங்க, அது மேலே இருக்கிற அந்த மாவு போன்ற அந்த திரவம் என்ன ஆகுதுன்னா சானிடைசர் ஊற்றுறது மூலம் இதனால தான் கரைஞ்சி இந்த மாதிரி லைட்டாக சானிடைசர் கரைஞ்சிருச்சுன்னா இதுக்காக நம்ம சோப் வாட்டரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட ரிசல்ட் வந்து இது பெட்டராக கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அடுத்த டிப்ஸை நம்ம பார்ப்போம் எந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லாதவங்கள அடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. எல்லா பூச்சிகளுமே செத்து போயிடுச்சு. ரொம்ப கொஞ்ச நேரத்துலேயே எல்லா பூச்சிகளையும் சாகடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை சொல்லலாம் இது. இப்போது இலைகளுக்கு பின்னாடி இருக்கிறதுல கண்டிப்பாக அதிகமான பூச்சிகள் இருக்கும். அது விட்ட உடனே அதனோட முட்டைகளும் அந்த மாவு பகுதியும் எப்படி ஆகுதுன்னு சரி வாங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதில் பார்க்கலாம். இப்போ அந்த பூச்சிகளுக்கு மேலே இருக்கிற அந்த மாவு பகுதி எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு. அது கரைஞ்சி போயிருக்கிறத லைட்டாக நம்ம ஒரு குச்சியின் மூலமா எடுத்து பார்த்தனா ஒரு ஜெல் மாதிரி தனியாகவே வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இந்த பூச்சி செத்து போயிடும். செத்து போனதுக்கப்புறம் அதில் இருக்கிற எறும்புகள் ஆட்டோமேட்டிக்காக செடியிலிருந்து கீழே இறங்கி போயிடும். நம்மளோட செடியை இந்த நோய் தாக்குதலிருந்து காப்பாற்றிடலாம். இந்த ஒரு நோய் மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. இந்த பூச்சிகள் மூலயமா நம்மளுக்கு ஷூட்டி மோல்டு அப்படின்ற ஒரு ஆல்கா மூலயமா நம்மளுக்கு இன்னொரு நோய் வரும். ஒன்றுமே இல்லைங்க, இந்த பூச்சி சாப்பிட்டு போகிற கழிவுகளிலிருந்து அப்படி படிஞ்ச உடனே செடிகளில் ஒளிச்சேர்க்கை நடக்கிறது அப்படியே தடுத்து நிறுத்தப்படும். அப்படி தடுத்து நிறுத்தணுன்னே என்ன ஆகும், நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கை நடந்தால் மட்டுமே இலைகள் க்ரீனிஷாக இருக்கும். ஒளிச்சேர்க்கை நடக்கலைன்னா எல்லோ கலரில் மாற ஆரம்பிக்கும். எங்களோட செடிகளை ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கலாம், எவ்வளோ எல்லோ கலரில் மாறிடுச்சு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் செடிகளில் இருக்கிற இலைகள் எல்லாமே கீழே கொட்டி போயிடும். நம்மளோட செடி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். இந்த ஒரு நோயை அந்த பூச்சியின் மூலமாக தாங்க கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்குற ரிசல்ட்டுங்க. நேற்று அடிக்கும்போது இந்த மாவு பூச்சிகள் இருக்கிற அந்த மேலே இருக்கிற கோட்டிங்லாம் லைட்டாக போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக எல்லோ கலரில் தான் இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குறத பாருங்கள், அந்த பூச்சிகள் மொத்தமே இறந்து போயிடுச்சு, நல்லா அழுகி போன மாதிரி மாறிடுச்சு. ஈஸியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சானிடைசர் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும். விம்பார் கிடைக்கும், அது சின்ன ஒரு பாட்டிலே கிடைக்குது. இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் லிக்யூடாகவே. சரி வாங்க இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அது பார்க்கலாம். இப்போது இந்த இலைகளுக்கு அடியில் இருந்த பூச்சிகள் நேற்று பார்க்கும்போது நல்லா எல்லோயிஷாக இருந்தது. ஆனால் இந்த லிக்யூட் அடிக்கிறது மூலயமா எல்லாமே ப்ரௌனிஷாக இறந்து போனது உங்களுக்கு கண் கூட பார்க்க முடியுது. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க. நம்ம மக்களுக்கு எப்படின்னா ரிசல்ட்டோடு கொடுத்தா கண்டிப்பாக லைக் பண்ணி பார்ப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் வித் ரிசல்ட்டோட உங்களுக்காகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இது எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல, நல்ல ஒரு பயனுள்ள தகவல். இன்னொரு மெத்தட் என்னென்னா, பூச்சிகள் வந்த உடனே நம்ம மேனுவலாகவே அந்த கிளை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரிமூவ் பண்ணுறது அதை விட பெட்டரான விஷயம்னு சொல்லுவோம். அடுத்த டிப்ஸ் தேர்ட் டிப்ஸ் பார்க்கும்போது எதுவுமே தேவையில்லை, வெறும் தண்ணி மட்டும் போதும். தண்ணியை இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் நல்லா ப்ரெஷராக அடித்தோன்னா அந்த பூச்சிகள் எல்லாமே மேலே இருக்கிற கோட்டிங்கோட கீழே போயிடும். இது எந்த ஒரு பொருளையுமே போய் நம்ம வாங்க தேவையில்லை, வாங்க முடியாதவங்கள ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட்னே சொல்லலாம். அந்த முட்டைகள் எல்லாமே இலைகளுக்கு அடிப்புறத்தில் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குதா பாருங்கள். சுரண்டி எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதிகமான ப்ரெஷர் மூலயமா தண்ணி பீச்சு அடிக்கிறதுனால இதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே கீழே வந்துடும், முட்டைகள் எல்லாமே கீழே வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த பூச்சியால் மேலே ஏறி போகவும் முடியாது. அப்படி ஏறி போனாலும் கொஞ்ச நாள் மட்டும்தாங்க உயிராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சிகள் எல்லாமே சேர்த்து போயிடும்.
இது ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு செடியில் இருக்கிற இந்த மாதிரி பூச்சிகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்த செடியில் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். என்னடா இதெல்லாம் வேலை இல்லாதவன் தானே செய்யறது அப்படின்னு நினைக்கலாம். மாடி தோட்டம் வச்சதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இயற்கை முறையில் ஒரு காய்கறியை அறுவடை செஞ்சு சாப்பிட முடியும், நம்மளோட உடல் நலத்தை பாதுகாக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு 2 இலையை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு இலை செடியில் இருக்கிற எல்லா இலைகளையும் நல்லா தண்ணி பீச்சி அடித்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை இருக்கிற பூச்சிகள் எல்லாமே கீழே போயிடுங்க. இந்த ஒரு மெத்தட் ஈஸியஸ்ட்டு மெத்தட்னே சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஷூட்டி மோல்டு அதனோட குருத்து பகுதியில் வந்துருக்கு, எவ்வளோ பிளாக்கிஷாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, அதை விட ₹1 முடிக்க வேண்டிய ஒரு மெத்தட்னே சொல்லலாம். இந்த பூச்சி தாக்கிறது மூலிமா அந்த இலைகள்லாம் எல்லாமே கொட்டி போச்சு. கொட்டினதுக்கப்புறம் அந்த கிளைகளில் எதுவுமே இல்லை பாருங்கள், வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு அடுத்த டிப்ஸுக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது ₹1 ஒரே ஒரு ஷாம்பு மட்டும் வாங்கிட்டு வருங்க. ஷாம்பு வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இது காலங்காலமாக பயன்படுத்த ஒரு மெத்தடுங்க, இது மட்டும்தாங்க. நம்ம சோப்பு கரைசலுக்கு பதில் ஷாம்பு கரைசலையும் பயன்படுத்தலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு 1 லிட்டர் கேனில் கொஞ்சமாக ஷாம்பை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ ஷாம்பு தானே இல்லை, நீங்கள் ஒரு 3 டிராப்ஸ் விட்டுக்கலாம், இல்லை 4 டிராப்ஸ் விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பீச்சு அடிக்கிறது மூலயமா என்ன ஆகுனா, அந்த பூச்சிகளுக்கு மேலே இருக்கிற அந்த மாவு பகுதி கோட்டிங் இந்த சோப்பு கரைசலில் கரைஞ்சி கீழே போயிடும். அதனால் அந்த பூச்சிகளால் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த பூச்சிகள் செத்து போயிடும். இந்த ஒரு மெத்தட் என்னென்னா எல்லாரையாலும் ₹1 பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடு. மொத்தம் ஒரு 4 மெத்தட் சொல்லியிருப்பேன். ரொம்ப சீப்பாகவும் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் சொல்லியிருப்பேன். ரொம்ப சீப்புன்னு பார்க்கும்போது எந்த பொருளும் வாங்க தேவையில்னு பார்க்கணும்னா, எந்த இடத்துல எஃபெக்டாக இருக்கோ நம்மளுக்கு ஒரு செடியில் ஒரு இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்த உடனே அந்த செடியை ரிமூவ் பண்ணுறது இல்லைனா அந்த கிளையை ரிமூவ் பண்ணி போடுறது ரொம்ப சீப்பு, ஒரு வேலையும் இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்த வேலைன்னு பார்க்கும்போது எந்த ஒரு பொருளுமே வாங்காமல் வெறும் தண்ணி மட்டும் ஸ்ப்ரேயர் மூலயமா அல்லது வேறு ஏதாச்சும் மூலயமா பீச்சி அடித்தோன்னா அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே கீழே கொட்டி போயிடும். அது ஒரு மெத்தட். அண்டு இன்னொரு மெத்தட், ₹1 செலவு வைக்கணும் போது ஷாம்பு மட்டும் வாங்கிட்டு வந்து சோப்பு கரைசல் மாதிரி ரெடி பண்ணி அதை அடித்தோன்னா அது ஒரு மெத்தட்னு சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்க்குற மெத்தட்னு பார்க்கும்போது சானிடைசரும் நம்மளோட விம் லிக்யூடும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா, காஸ்ட்லியாக இருந்தாலும் அதனோட எஃபெக்ட்ன்றது 1-2 நாளில் நம்மளுக்கு எல்லா பூச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மெத்தனே சொல்லுவோம். கண்டிப்பாக நான் கொடுத்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு முறை கூட இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன காரணம்னு சொன்ன மாதிரி கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பெட்டரான டிப்ஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.